ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விட நிறுவன வேண்டாம் ஸோ யூஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்டு ப்ரைஸ் என்னோ அப்டேட் இருக்குது நாளைக்கு என்ன பிரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எந்த மாதிரியான எக்கானாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோஸ் தவறாமல் வந்து சேரும் ஸோ கோல்ட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவுன்னு சொல்லி பார்க்கும்போது செவன்டீன் எயிட்டி டாலர் ஒரு ரவுண்ட்ஸ்லருந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஒரு கஸ்டமர்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து இருபது ரூபாய் குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு ஸோ கோல்ட் பிரைஸ் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து இரண்டாவது நாளாகவும் வந்து கோல்ட் பிரைஸ் வந்து ட்ராப் ஆன சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ போன வீக் வந்து ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டில் வந்து நிற்கிறதுக்குள்ளே வந்து கண்டினியூஸாக வந்து ட்ராப் இருக்குது ஸோ இதே நம்ம சில்வர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் டாலர் ஒரு ரவுண்ட்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு நம்ம ஒரு கஸ்டமர் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து நாற்பது காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ சில்வர் ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரஸ் அளவுக்கு இமீடியேட்டாக வந்து ட்ராப் ஆகலை ஸோ ஓரளவுக்கு ஸ்லைட்டாக தான் ட்ராப் ஆகுது ஸோ அதோட அதோடய ஓல்ட் பிரைஸை வந்து ரீட்டைன் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் வந்து சில்வர் பிரைஸ் வந்து ட்ரேட் இருக்கு ஸோ இதுமே நம்ம இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எயிட் வந்து ட்ரேட் ஆகி பண்ணி பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சென்டேஜ் இன்னைக்கு டவுன் டவுனான சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ டாலர் இண்டெக்ஸும் வந்து கண்டினியூஸாக வந்து அதோட ஸ்ட்ரெங் வந்து ரீகெயின் பண்ணிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் கூட வந்து இப்போ ஒரு பெரிய ட்ராப் நடக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இது வரைக்கும் வந்து கவனிக்கலாம் ஸோ அடுத்து இன்றைக்கி எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்த்தோன்னா யூரோப்பியன் ட்ரேடிங் செஷில் வந்து எக்கனாமிக் டேட்டா எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோல்ட் பிரைஸ் வந்து ஒரு ட்ராப் நடக்கிறதுக்கான ஒரு ரீசனாக அமைஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது ட்ரெஷரி பாண்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது ஸோ அதுவும் வந்து கோல்ட் பிரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக நிற்கி இருந்துச்சு ஸோ இதுக்கடுத்து நாளைக்கு இந்த ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் எக்கனாமிக் இவெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஐஎஸ்டிக்கு முன்னாடி எந்த ஒரு மேஜர் இவெண்ட்ஸுமே இல்லை ஸோ அந்த ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைஸ் ட்ராப் தான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இது இல்லாமல் நாளையோட பிரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்